கசியங்கள் நேரருக்கும் வணக்கம் அன்பர்களே இன்னைக்கு பதிவுல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு செய்முறையை வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து கந்திருஷ்டி அப்புறம் வந்து தீய சக்திகளோட தாக்கம் அப்புறம் வந்து வீட்டுல வந்து எல்லாருக்கும் அடிக்கடி ஒரு எதிர்பாராம ஏதாச்சும் ஒரு கெட்ட சம்பவம் நடந்துட்டே இருக்கிறது விபத்துகள் நடந்துட்டே இருக்கும் அதுபோல வந்து வீட்டுக்குள்ள வந்து ஏதாச்சும் ஒரு கெட்ட சக்தி வந்துட்டே இருக்கும் அதனால வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பேன் சில கிறிஸ்டல்ஸ் பத்தி பேசியிருப்போம் அதுல வந்து பிளாக் டெர்மலைன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நான் சொல்லியிருப்பேன் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா அந்த பிளாக் டெர்மலைனை எப்படி யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள வந்து இருக்கிற கெட்ட சக்தியை ரிமூவ் பண்ணுறதுக்கும் வீட்டுக்குள்ள வந்து கெட்ட சக்திகள் வராமல் தடுக்கிறதுக்கும் எப்படி தான் பார்க்க போறோம் அது எப்படின்றத செய்முறையா செஞ்சு காட்ட போறேன் நீங்க வந்து அதே மாதிரி எந்தவித செலவும் இல்லாம இதை மட்டும் பொருள் ரொம்ப எளிமையான முறையில் இந்த ரெண்டு பொருள் மட்டும் இருந்தா போதும் நீங்களே வந்து அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க உங்க வீட்டுக்குள்ள அதை யூஸ் பண்ணிட்டு உங்க வீட்டுக்குள்ள பல இருக்கிற கட்டசக்தி சக்தி எல்லாத்தையும் நீக்கி பல நன்மைகளை வந்து நடக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் இது வந்து பிளாக் டர்ம்லைன் உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல முன்னாடி வீடியோல பாத்துக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிளாக் டெர்ம்லைன் பத்தி பிளாக் டர்லைன் பத்தி தெரியாதவங்க நான் சொல்றேன் இது பாக்குறதுக்கு சின்ன மாதிரி தான் தெரியும் ஆனா இதோட சக்திகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏராளம் இந்த பிளாக் டெர்ம்லைன் பத்தி நீங்க கூகுள் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம் இது ஆன்லைன்லயே கிடைக்கும் பிளாக் டெர்மிலைன் இது ஒரு வகையான கிறிஸ்டல் வகையை சார்ந்தது இதை பத்தி டீடைல் தான் உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு தெரியும் இது எதுக்காக மெயினா யூஸ் பண்ணுவாங்க நம்ம கல்ச்சர்ல விட யூஎஸ் யூகே ல வந்து இந்த பிளாக் டெர்மிலைன் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அவங்க ஊர்ல வந்து இந்த பிளாக் டெர்மிலை யூஸ் பண்ற பழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கிட்ட வந்து அவரகிட்ட இருக்க கெட்ட சக்தியில் அழிக்கிறது நல்ல சக்தியை ஏத்துறது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜியை வந்து ரொம்ப லோ லெவலில் இருந்தாங்கன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இதை எப்படி வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நமக்கு ஒரு செம்பு கம்பி கொஞ்சம் தேவைப்படும் ஓகேங்களா நான் இப்போ வந்து செம்பு கம்பி வந்து ஒரு ரெண்டு மீட்ரு கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த செம்பு கம்பியை எப்படி வந்து இந்த பிளாக் டன்னரோட மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணணுன்றதை நான் செஞ்சு காட்டுறேன் இப்போ இந்த செம்பு கம்பியை வந்து என்ன பண்ணுங்க நீங்கள் உங்களுடைய தேவை உங்கள் வீட்டு வாசல் அளவுக்கு போயிடுங்க அங்கேருந்து ஒரு ஒரு மீட்டரு இல்லைன்னா ஒரு அரை மீட்டர் அளவுக்கு ஒரு செம்பு கம்பியை கட் பண்ணிக்கோங்க இவ்வளோ தூரம் தேவைப்படுதுன்னா இவ்வளோ ஒரு ஒன் மீட்டர் வச்சுக்கோங்க தேவையான எடுத்துக்கோங்க செம்பு கம்பி வந்து ஒரு ஒன் மீட்டர் எடுத்துக்கோங்க எடுத்து அதை கட் பண்ணிக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து இப்போ சும்மா ஒரு டெமோ மாதிரி பண்ணி காட்டுறேன் நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்க உங்க வீட்லையும் பண்ணலாம் ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து இப்போ ஒரு ஏன்னா இந்த கல்லை வந்து நம்ம வந்து ஒரு மூணு சுத்து சுத்தணும் இந்த இடத்துல ஓகேங்களா ஸோ இப்போ பாத்துங்க கொஞ்சம் அடிஷனலா இந்த கூர்மையான பகுதியை வந்து கொஞ்சம் வெளியவே இருக்கட்டும் அது ஏன்றத நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த கூர் பகுதியை கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இந்த பிளாக் டெர்ம்லைனில் இந்த ஸ்ட்ரிங்கை நல்லா மூணு முடிச்சு வந்து மூணு ரொட்டேஷன்ஸ் வர மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக கட்டணும் ஓகேங்களா லூஸாக இருக்கக்கூடாது இப்படி நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு மூணு ரொட்டேஷன்ஸ் வர மாதிரி இந்த பிளாக் டெர்ம்லைன் இதில் கட்டிடுங்க கட்டிட்டு இந்த ஜஸ்ட்டு இந்த இந்த பகுதி வந்து கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கீழே வந்து இந்த ஷார்ப் வந்து கீழே இருக்க மாதிரி இருக்கட்டும் ஓகேங்களா இது கொஞ்சம் இதுவாக இருக்கும் இது வந்து நீங்க ஜிக்ஸாக் பொசிஷனில் கட்டிங்கன்னா ஈஸியா இருக்கும் நான் உங்களுக்கு இப்போ சும்மா டெமோன்றதுனால நான் உங்களுக்கு இப்படி பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி நீங்க வந்து அதை செஞ்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த சைடு ஒரு மேடு பகுதி இருக்கிறதுனால இது நான் வெளியில கட்டினதுனால அந்த மேடு பகுதிக்கு தாண்டி வராதனால அந்த கல் கீழே விழுந்துகிட்டே இருக்கு இந்த பத்தி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நமக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தின்னு சொல்லப்படுவாங்க இல்லையா இந்த சக்தி பத்தி நீங்க கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்மளும் சில வீடியோக்கள் போட்டிருப்போம் இந்த நம்ம மனுஷங்களுடைய சக்தி வந்து ரொம்பவும் கம்மியா இருந்துச்சுன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் டெர்மிலுக்கு உண்டு ஓகேங்களா சோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வந்து இந்த பிளாக் டெர்மிலுக்கு உண்டு அதுக்காகவும் இந்த பிளாக் டெர்மில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நான் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு இப்போ டெமோக்காக மட்டும் வைக்கிறேன் இதை அப்படியே பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஷார்ப் எண்டு நான் ஏன் வைக்க சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப் எண்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஷார்ப் எண்டு கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்குது நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாகவே பண்ணிக்கோங்க இந்த ஷார்ப் எண்டில் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எலுமிச்சைப் பழத்தை வந்து நீங்கள் குத்தி நிப்பாட்டலாம் இது மேலே வச்சு நிக்கிற மாதிரி கட்டலாம் இல்லனா வந்து ஒரு மஞ்சள் துணி வச்சு கூட அந்த எலுமிச்சை பழத்தை இது மேலே வச்சு கூட நீங்க கட்டலாம் இப்படி இந்த காப்பர் கம்பியை இந்த black terminalோட இப்படி கட்டி உங்க வீட்டு வாசலுக்கு ஓகேங்களா உங்க வீட்டு வாசல்ல இத வந்து நீங்க தொங்க விடணும் இப்படி தொங்க விடுறோம் போது என்ன ஆகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கனா இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன் இதுக்கு ரொம்ப சிம்பிள் மேன் மெத்தட் தான் இப்போ இதுக்குள்ள என்ன ஆகும்னு பாத்தீங்கனா இப்போ உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அனைவருக்குமே இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்தி எல்லாத்தையுமே இந்த பிளாக் டன்னு ரிமூவ் பண்ணும் உங்களுடைய ஆரா சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதே போல உங்களுடைய சக்ராஸ் இப்போ ஏழு சக்ராஸ் இருக்கு இல்லையா அந்த சக்ராஸ்ல எந்த சக்ராஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றத பார்த்து இதை பேலன்ஸ் பண்ணோம் அந்த பேலன்ஸ் பண்ற மெத்தட் எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் அதே போல இப்போ நம்ம இந்த மேனிபெஸ்டேஷன் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா பிரபஞ்சத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கக்கூடிய மெத்தட் அந்த மாதிரி சமயத்துல இந்த பிளாக் டெர்மிலை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம் இது வந்து வந்து ஒரு வீட்டுக்கே வந்து பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு பொருள் இந்த பிளாக் முன்னாடி ஹேங் பண்ணிட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு உப்பு தண்ணி எடுத்து அதை எடுத்து இது மேல மட்டும் ஜஸ்ட் தெளிச்சு மட்டும் விடுங்க ஓகேங்களா எந்த ஒரு பொருளுக்குமே வந்து நெகட்டிவா அப்சர்வ் பண்ற கூடிய சக்தி உண்டு இந்த பிளாக் டெர்மனுக்கு இந்த சக்தி ரொம்பவே ஜாஸ்தி உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய லைத்து எல்லாவுடைய நெகட்டிவ் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி உங்க வீட்டுக்குள்ள மறுபடியும் வராத அளவுக்கு இது தடுத்து விட்டுரும் ஓகேங்களா அப்படிப்பட்ட ஒரு பிளாக் லைனை வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால வந்து இதை என்ன பண்ணுங்க வீக்லி ஒன்ஸ் வந்து கிளென்ஸ் பண்றதுக்காக அந்த பிளாக் லைனை வந்து நீங்க வீக்லி ஒன்ஸ் உப்பு தண்ணி எடுத்து இதை வந்து வாஷ் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா அது மாதிரி போதுமானது இல்லை வேற இன்னொரு மெத்தட் எப்படின்னா இதை கழட்டிட்டு இந்த பிளாக் லைனை கழட்டிட்டு நீங்க வந்து ஒரு ஒரு பாத்திரத்துல செம்பு தாத்திரத்திலேயோ இல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல பாத்திரத்தில் உப்பு தண்ணி வச்சுட்டு அதுல வந்து வச்சிடுங்க வச்சுட்டு மறுபடியும் கழட்டி எதுவும் மாட்டிடுங்க வீக்லி ஒன்ஸ் இதை இது பண்ணுங்க இதுலயே வந்து இன்னொரு மெத்தட் ஒன்னு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹோல் வீட்டுக்கே நம்ம பாதுகாப்பு தர்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இதோட ரேட் என்னவா இருக்கும் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் நீங்க உங்க உங்ககிட்ட கூகுள் இருக்கும் நீங்க போயிட்டு ஆன்லைன்ல போயிட்டு காப்பர் பிளாக் டெர்ம்லைன் சர்ச் பண்ணி பாருங்க நிறைய ஸ்ட்ரிங்ஸ் வரும் நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இது மாதிரி காட்டுவாங்க அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே ஒரு ரேட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ருபீஸ் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கிட்ட இந்த ஸ்ட்ரீங் போகும் இதோட ரேட்டு ஆனா வந்து இப்ப நம்ம வந்து எளிமையான முறையில வந்து நம்ம இது செஞ்சதுனால பிளாக் டெர்மன் ரேட் ரொம்ப கம்மி தான் அது ஹண்ட்ரட்ஸ்ல தான் வரும் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்ல தான் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா காப்பர் கம்பி ஒரு மீட்டர் வந்து ஆறு ரூபா ஆறு தான் நான் வாங்கினது இப்போ வந்து ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் எல்லாமே முடிஞ்சிடும் அதுவும் நீங்களே செஞ்சுக்கலாம் ஓகேங்களா செய்யக்கூடிய மெத்தடு அப்படின்றத இப்போ இதுக்கு அடுத்தது என்னன்னா இப்போ நம்ம வந்து இது வந்து ஹோல் வீட்டுக்கு பாத்துரும் இப்போ வந்து இதை பர்சனலா சில பேர் யூஸ் பண்ணணும் இன்னொரு விஷயம் நான் இதுல சொல்ல வந்துட்டேன் இந்த ஏன் காப்பர் எனர்ஜி நம்ம யூஸ் பண்றோம் காப்பர் பார்த்தீங்கன்னா காப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனத்தன்மை மென்டல் எஜிலிட்டின்னு சொல்லுவாங்க இந்த மென்டல் அஜிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த காப்பர் கம்பிக்கு உண்டு இது வந்து மினரல் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த காப்பர் கம்பியை இது ஒன்னொன் பர்பஸ் என்னன்னா கிறிஸ்டல் ஹீலிங்ல மெயின் பங்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காப்பர் எனர்ஜிக்கு உண்டு சோ இந்த மெத்தட் இந்த பிளாக் டெர்ம் லைன் வித் இந்த காப்பர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இந்தியாவில இருக்கக்கூடிய வாஸ்து நிபுணர்களும் சரி பெங்க நிபுணர்களும் சரி இந்த மெத்தடை வந்து ப்ரிஃபர் பண்ணாதவங்க இருக்கவே முடியாது வாஸ்து ஃபெங்ஷுவில ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் என்ன பண்ணணும் அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள இருக்க நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்றதுக்கு முதல்ல அவங்க யூஸ் பண்ற ப்ரிஃபர் பண்ற மெத்தட் இதுவா தான் இருக்கும் ஓகேங்களா சோ கண்டிப்பா வந்து இத வந்து நீங்க முதல்ல இது விஷயம் செஞ்சிடணும் இது வந்து உங்க உங்க ஓல் வீட்டுக்கு பாத்துட்டீங்க இப்போ ரெண்டாவது ஒரு விஷயம் பண்ணி பாருங்க காட்டுறேன் இந்த பிளாக் டர்ம்ல நீங்க ஆர்டர் பண்ணும்போது சின்ன வகையில ஒரு பிளாக் டர்ம்ல நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் இதை உடச்சு கூட நீங்க யூஸ் பண்ணலாம் ஆனா உடச்ச நம்ம உடச்சா வந்து அது வந்து கொஞ்சம் பெரிய டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லைன்னா வந்து இதை நேக்காக உடைக்கிறவங்க கிட்ட கொடுத்த உடைச்சிக்கோங்க இது வந்து பெரிய லெவல் பிளாக் டெர்ம்லைன் இது வந்து சின்னது பிளாக் டெர்ம்லைன் இந்த பிளாக் டெர்ம்லை நீங்க உங்க கையில வந்து எப்பவுமே இருக்க மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து உங்களை அஃபெக்டே பண்ணாது இப்ப யாராச்சும் வந்து ஒரு கெட்ட எண்ணத்தோடையோ இல்ல வந்து ஒரு நெகட்டிவ வந்து அவங்க ஸ்பிரெட் பண்றதுக்காக நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்தாலோ இந்த பிளாக் டெர்ம்லைன் அது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இது வந்து நம்ம அவங்க கிட்ட இருந்து நம்ம பாதுகாத்து நம்ம ஒரு அரணா இது யூஸ் பண்ணலாம் இந்த நீங்க இப்போ நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாத்துருப்பீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பிளாக் டர்ம் லைன் வித் காப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரேஸ்லெட்ஸ் விற்பாங்க இந்த பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ருபீஸ் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கிட்ட போயிட்டு இருக்கும் சோ இந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து நீங்க என்ன பண்ணுங்க இதுக்கும் ஒரு மெத்தட் என்னன்னா இதை வந்து சின்ன லெவல் காப்பர்ல கட்டிக்கிட்டு இதை வந்து நீங்க முடிஞ்சிருக்கு உங்க கழுத்துல ஹேங் பண்ணிக்கலாம் இல்லனா வந்து கையில வந்து கையில கட்டுறது கஷ்டம் அதனால கழுத்துல மேக்சிமம் ஹேங் பண்ணிக்கோங்க அது கழுத்துல முடியாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சின்னதா ஒரு பிளாக் டெர்மல் இதை காப்பரை மட்டும் இந்த சின்ன உங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம் உங்க பர்ஸ்ல வச்சுக்கோங்க வந்து உங்களுடைய ஹேண்ட் பேக்ல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுல வச்சுக்கோங்க பாக்கெட் இருக்கக்கூடிய பேண்ட் அந்த மாதிரி போட்டீங்கன்னா வச்சுக்கிட்டீங்கன்னா ஏன்னா இது உடம்புல அளவுக்கு படுதோ அந்த அளவுக்கு ரொம்பவும் நல்லது சோ உடம்போட படக்கூடிய மாதிரி இதை நீங்க எப்படி யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்க காப்பர் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி இல்லாதவங்க ஜஸ்ட் இந்த காப்பர் டெர்மிலை மட்டுமே நீங்க வந்து பிளாக் டெர்மிலை மட்டும் நீங்க வந்து உங்களுடைய உடம்புல பட்டுற மாதிரி நீங்க வச்சு ஜஸ்ட் பேக்கெட்லேயோ இல்லை பேக்லேயோ இங்கே வச்சுக்கிட்டாலுமே இது வந்து உங்களுக்கு ரொம்பவும் சேஃப்டியாக இருக்கும் ரெண்டாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆன்மீக தேடல்ல இருக்கீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க சித்தர் பிரபஞ்சத்தை தேடிட்டு இருக்கீங்க இப்படியெல்லாம் நீங்கள் ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த பிளாக் டர்னு உங்களுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது ஜஸ்ட் உங்கள் கையில் வச்சுக்கோங்க இதை கையில் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நீங்க சாதாரணமா மெடிடேட் பண்ணுவோம் எந்த முத்ரா வேணா வச்சுக்கோங்க அந்த முத்திரால உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரான முத்ராலை வச்சுக்கிட்டு நீங்க இந்த பேக் டைம்ல வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க மெடிடேட் பண்ணும்போது சீக்கிரமா உங்களுக்கு வந்து அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் டைரெக்டா உங்களுடைய இப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் தான் உங்களுக்கு காம்னஸ் வரும் மெடிடேட் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாக் டைம்ல வச்சு பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாவே நீங்க ரீஎனர்ஜைஸ் ஆகிட்டு மெடிடேஷன் லெவலில் சீக்கிரமா உங்களால போயிட்டு இது பண்ண முடியும் சோ அந்த மாதிரி திங்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் டெர்லைனா ரொம்ப அதிகமா யூஸ் பண்றாங்க சோ இன்னைக்கு இந்த பிளாக் டர்ம்லைன் மெத்தட நீங்க யூஸ் பண்ணி பாருங்க இதுல ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா தயவுசெய்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம் நான் உங்களுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு தரேன் இந்த பிளாக் டெர்மன் போல இன்னும் நிறைய கிறிஸ்டல்ஸ் நம்ம இது பார்க்க போகிறோம் நிறைய ஆர்கனைட் பிரமிட் பற்றிலாம் நம்ம நிறைய டீடைல்ஸ் பார்க்க போகிறோம் என்ன நீங்கள் உங்களுக்கு வேற என்ன சஜஷன்ஸ் கிறிஸ்டல்ஸ்லையோ இல்லை ஸ்டோன்ஸ்லையோ ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன் தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இல்லை எதை பற்றி உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது என்ன ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் கிறிஸ்டல் இது பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த கிறிஸ்டல்ஸ் பற்றியான வீடியோ வந்து நான் உங்களுக்கு தருவோம் காத்துட்ருக்கேன் ஸோ எனி ரிலேட்டட் டு எனர்ஜி உங்களுடைய பேலன்ஸ் பண்றது பத்தி எந்த டவுட் இருந்தாலும் கீழே செக்ஷன்ல கேட்கலாம் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனலில் வர காத்துக்கிட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இந்த பிளாக் டெர்ம் லைனை வந்து யூஸ் பண்ண சொல்லுங்க அவங்களுக்கு வந்து வீட்டுல வந்து இப்ப நம்ம கண்ட்ரிக்காக படிகார கல் அப்புறம் வந்து நிறைய தேங்காய் கட்டி வைப்போம் எலுமிச்சல் எல்லாம் கட்டி வைப்போம் அது எல்லாமே வந்து எல்லாமே அது ஒரு கிளென்சிங் மெத்தட் தான் அது நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் அது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லிட்டு போன ஒரு மெத்தட் அது எல்லாமே வேலை செய்யக்கூடிய ஒரு மெத்தட் தான் அதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு சயின்ஸ் உண்டு அது போல இதுக்கு பின்னாடி இது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண மெத்தடு நீங்க வேணா இதை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க நம்ம தான் இந்த மெத்தட் கம்மியா இருக்குமே தவிர யுஎஸ் யுகே மற்றும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் பிரிஃபர்டு சோ வாஸ்து அண்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கவங்க நிபுணர்கள் முதல்ல சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு இந்த பிளாக் டர்மில் வித் காப்பர் ஹேங்கிங் மெத்தட் தான் வித் உங்க வீட்டு வாசல்ல கண்டிப்பா தொங்க விடுங்க அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்ற விஷயத்த நீங்க எனக்கு பீட்பேக்ல சொல்லுங்க எனக்கு கண்டிப்பா பீட்பேக் நீங்க சொல்லணும் ஏன்னா வந்து அதுக்கு அடுத்தது அதுக்கு போல போலதான் உங்களுக்கு வந்து இது போல வீடியோக்கள் நிறைய தரத்துக்கு தரத்துக்கு அது ஒரு ஊக்கமா இருக்கும் இந்த பிளாக் டர்மில மறக்காம நீங்க கையில வச்சுக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதை நீங்க தூங்கும் போது கூட பாத்தீங்கன்னா உங்க தலையாணிக்கு அடியில் வச்சுட்டு தூங்கலாம் அப்போ வந்து இந்த கெட்ட கணவு வருதுன்னு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் வந்து இது வராது உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இது தூங்கினா நிம்மதியான ஒரு தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த விஷயத்த கூட இது யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப ஒருத்தவங்க வந்து டல்லா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்பவுமே வந்து ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரியே இருக்காங்க அந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் டேர்ம்ல அவங்களுக்கு கொடுத்து கொஞ்ச நேரம் யூஸ் பண்ண சொல்லுங்க ரொம்பவும் உங்களுக்கு சீக்கிரமாவே சரியாவாங்க ஹீல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த பிளாக் டர்ம்ல ஹீலிங்க்காக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை வந்து நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து டீடைலா சொல்றேன் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தங்களுடைய பெயினை ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்ஸ்டன்டா பெயின் ரிலீவ் பண்ண முடியும் பிளாக் டெர்ம் லைனுக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு பிளாக் டெர்ம் லைன் பத்தி பேசணும்னா நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கலாம் பட் இன்னும் நிறைய விஷயம் பேசுவோம் அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை நீங்க செய்யுங்க செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் கண்டிப்பா ஓகேங்களா இதுல ஏதாச்சும் சந்தேகம் தான் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே போய் பாருங்க நிறைய விஷயங்கள் நம்ம எனர்ஜி ரிலேட்டடாக பேசியிருப்போம் தாந்திரிக்க பரிகாரங்கள் ஜோதிடம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம இதில் பேசியிருப்பாங்க அது எல்லாமே பாருங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் சிவாயணவன்